வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். தமிழ்நாடு டூரிசம் கொலாபரேஷன் சீரீஸில் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் தென்காசி. இந்த வீடியோவில் நம்ம குற்றாலம்ல இருக்கிற மூணு அருவிகளை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் போகிறோம். அங்கேருந்து ஐந்து அருவிக்கு போயிட்டு கடைசியாக ஓல் குற்றாலம் ஃபால்ஸ்க்கு போக போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சீரீஸில் டிஸ்ட்ரிக்ட் பை டிஸ்ட்ரிக்டாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் பேஜில் தமிழ்நாடு டூரிசம்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் மக்களே, அதில் நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸோட வீடியோவும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். வாங்க இந்த வாரத்தோட வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். போகிற வழி முழுக்க ரெண்டு சைடுமே பச்சை பசுமையான வயல் நம்மளை குற்றாலத்துக்குள்ளே வரவேற்றது. குற்றாலம் திருநெல்வேலியிலிருந்து தோராயமாக 70 கிலோமீட்டர் தூரத்திலையும் தென்காசியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போக போற ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா குற்றாலமோட மெயின் ஃபால்ஸ். இத பேரறிவுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியற இந்த ஆர்ச் வரைக்கும் தான் உங்களால வண்டியில வர முடியும். வார கடைசியில கூட்டம் அதிகமா இந்த இடத்துக்கு வர்றதுனால உங்க வண்டியை இதுக்கு வெளியவே பார்க் பண்ண சொல்லிடுவாங்க. நம்ம இங்க இருந்து ஃபால்ஸ் வரைக்கும் நடந்து போற மாதிரி தான் இருக்கும். நாங்க இந்த ஃபால்ஸுக்கு பொதுமக்களை அனுமதிக்காத நேரத்துல போயிருந்தோம். அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட பெர்மிஷன் இருந்தனால ஃபால்ஸ் கிட்ட வரைக்கும் எங்களால கார்ல போக முடிஞ்சது. ஒரு சின்ன ட்ரோன் ஷாட்டை போட்டுட்டு ஃபால்ஸுக்கு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். பார்க்கிங்லேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லாமல் ஒரு 50 ஸ்டெப்ஸ் நம்ம நடந்தாலே ஃபால்ஸுக்கு ஈஸியாக நம்ம போயிடலாம். இதுதான் குற்றாலத்தோட பேரருவி, அதாவது மெயின் ஃபால்ஸ். மக்களே, இந்த ஃபால்ஸுக்கு வர்றதுக்கான பெஸ்ட் சீசன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும். இந்த மெயின் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே கொட்டுது. நடுவில் பொங்கும் கடல்னு சொல்லப்படுற 19 மீட்டர் ஆழமான குழியில் விழுந்ததுக்கு அப்புறம் கீழே விழுறதுனால இந்த தண்ணியோட வேகம் நல்லாவே குறைஞ்சு நம்மளால இங்கே குளிச்சு என்ஜாய் பண்ண முடியுது. குற்றாலம் கேரளாவோட பார்டருங்கிறதுனால நிறைய பேர் கேரளாவிலிருந்து இந்த இடத்துக்கு வருவாங்க. அது போக சபரிமலைக்கு போயிட்டு வரவங்களும் இங்கே குற்றாலம் வந்துட்டு தான் போவாங்க. இந்த அருவி பக்கத்திலேயே குற்றாலநாத சுவாமி கோயிலும் இருக்கு. நாங்க போயிருந்தப்போ எங்களுக்கு இந்த கோயிலுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனா நீங்க இங்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இங்க இருந்து அடுத்து நம்ம போக போற இடம் ஐந்து அருவி. பேரருவியில இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஐந்து அருவி அருவி இருக்கு. இந்த அருவியும் குற்றாலத்தோட ஒரு மெயின் அட்ராக்ஷன்ல ஒண்ணு. இந்த இடத்துலையும் நாங்கள் போகும்போது கடைகள்லாம் மூடி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் போன உடனே ஒரு சின்ன கோவில் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி தான் இந்த ஐந்தருவி ஃபால்ஸ் இருக்கு. கோவிலோட ரெண்டு சைடும் தனித்தனியா லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்குன்னு பிரிச்சிருக்காங்க. கோவிலோட லெஃப்ட் சைட லேடிஸ்க்கும் ரைட் சைட ஜென்ஸ் குளிக்கிறதுக்கும் பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த ஃபால்ஸுக்கு ஐந்து அருவின் பேர் வந்ததுன்னு. சீசன் இல்லாத காரணத்தினால வெறும் 4 இடத்துல மட்டும்தான் தண்ணி வந்துட்டு இருந்தது. இதே நீங்கள் சீசன் டைமில் போயிருந்தீங்கன்னா 5 அருவிகளையும் இங்கே தண்ணி கொட்டும்.
இந்த குற்றாலம்ல இருக்கிற எல்லா ஃபால்ஸ்க்கும் காமனான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணியோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். காட்டுக்குள்ள இருக்கிற நிறைய மூலிகை செடிகள்ல பட்டு வர்றதுனால இந்த தண்ணிக்கு பல விதமான நோய்களை தீர்க்கிற குணம் இருக்குன்னு சொல்லப்படுது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இங்க இருந்து அடுத்து நம்ம பழைய குற்றாலத்துக்கு கிளம்பணும். 5 அருவியிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்திலும் மெயின் ஃபால்ஸ்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த பழைய குற்றாலம் அருவி இருக்கு. பொதுமக்களை அனுமதிக்காத நேரத்துல நாங்க போனதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபால்ஸ் வரைக்கும் எங்களை கூட்டிட்டு போவதுக்கு ஒரு ஆபீசருங்க கூட வந்தாரு. இங்கேயும் மற்ற அருவிகள் மாதிரி ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் மற்றும் டாய்லெட்ஸ்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கடைகள் எல்லாமே மூடி இருந்தது. இதே சாதாரண நாட்களில் இங்கே மக்கள் கூட்டம் பயங்கரமாக அலைமோதும். இந்த அருவி எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பேரருவி மற்றும் 5 அருவி ரொம்ப க்ரௌடடாக இருக்கிறதுனால நிறைய நேரம் குளிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து நிறைய நேரம் குளிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. மெயின் ஃபால்ஸும் 5 அருவியும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபால்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் நிறைய குரங்குகள் மற்றும் மயில்களை பார்க்க முடியும். குற்றாலத்தில் இந்த 3 அருவிகள் போக புலி அருவி, செண்பகதேவி அருவி, தேன் அருவின்னு இன்னும் நிறைய அருவிகள் இருக்கு. அதுக்கு போற வழியெல்லாம் ஆபத்தானதா இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த அருவிகளுக்கு இப்போ பப்ளிக் அலோவ் பண்றது இல்லை. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்து வரப்போற வீடியோக்கள்ல அகஸ்தியர் ஃபால்ஸ் மற்றும் மான்சோலை போல வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ்க்கெல்லாம் போறோம். அங்க நிறைய ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்திருக்கோம். அதெல்லாம் நீங்க பாக்கணும்னா எங்க சேனலுக்கு 100 ரூபாய் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றதெல்லாம் மத்த சேனல் பண்ற வேலை நாங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே போட்டு காட்டும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி குட்டி குட்டியாக வீடியோ போடுறோம் கம்ப்ளைண்ட் பண்ணுற மக்களே, நாங்கள் குட்டி குட்டியாக ரீல்ஸை இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் போடுறோம். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் நிதீஷ் சைனிங் ஆஃப். டாடா, பை பை.